எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடா முடியோட தலையில் பட்டு கட்டி அதாவது மேலே பரிவட்டம் கட்டி தோலில் துண்டு போட்டுக்கிட்டு முறுக்கிய மீசையோட வாயில் சுருட்டை வச்சுக்கிட்டு கீழே ஃபுல்லாக பாட்டிலில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஊருக்கு வெளியே அழகாக இருப்பார் அவரை பார்த்த உடனே பயம் கலந்த ஒரு மரியாதையோட நம்ம வணங்குவோம் அவர் தான் முனீஸ்வரர் முனியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க முனியப்பன் முனீஸ்வரன் அப்படின்னா என்ன அவங்க யார் நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னா அவங்க ஊருக்குள்ளே தானே இருக்கணும் ஏன் காவல் தெய்வமாக அவங்கள வெளியே உக்கார வச்சோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யம் கலந்த மர்மமான விஷயங்களாக இருக்கும் இது நம்மளை பற்றின கதை அப்படின்னே சொல்லலாம் அதனால் இது ரொம்பவே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வர சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு முனீஸ்வரன் அப்படின்னா நெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறமேட்டு பொதுவான வாழ்க்கையில் மக்கள்கிட்ட இருந்து என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் முழுசாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு முனீஸ்வரர் அப்படின்னா இந்து சமய சிறு தெய்வங்களில் ஒருவராவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சைவ கடவுளான சிவபெருமானின் வடிவமாக கருதப்படுகிறார் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க முனீஸ்வரன் வீரமும் ஆவேசமும் நிறைந்த ஆண் தெய்வமாகும் முனீஸ்வரன் என்னும் பெயர் முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் என குறிப்பிடும் கிராம மக்கள் முனி முனியாண்டி முனியன் முனியப்பர் என பல பெயர்களாலும் அழைத்து வழிபடுவர் முனி என்ற சொல் ரிக்வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது உபநிடதம் பகவத்கீதை என்பவற்றில் உலக வாழ்க்கை வெறுத்து ஞான வரம்பாகிய மௌனத்தை கடைபிடித்து பரமத்தியானத்தில் ஆழ்ந்து தட்வெட்ப சுகதுக்கம் தாக்கப்படாமல் விருப்பு வெறுப்பு கோபதாபம் முதலியவை அறவே நீக்கியவர்கள் என்றும் கூறப்படுகின்றது கிராம மக்கள் மத்தியில் தவறு செய்தால் தலையில் அடிப்பவர் நம்மோடு ஒரு மனிதராகவே வருவார் வானுக்கும் பூமிக்குமாக ஒளி பிளம்பாக காட்சி தருபவர் என்று பலவாறு நம்பிக்கைகள் காணப்படுகின்றன நாடார் தெய்வங்களில் முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயராகும் இந்த பெயரில் எண்ணற்றவர்கள் உள்ளதாக குறிப்புகள் உள்ளன பஞ்சமுனி என ஐந்து முனிகள் பச்சையம்மனுக்கு காவலாக உள்ளன சில இடங்களில் சப்த முனிகளும் உள்ளார்கள் வால்முனி செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி பூமுனி போன்ற ஐந்து முனிகளை பஞ்சமுனி என்கிறார்கள் இவர்கள் பச்சையம்மனுக்கு துணையாக இருந்தவர்கள் வால்முனி செம்முனி முத்துமுனி ஜடாமுனி பாலக்காட்டு வேதமுனி லாடமுனி ஆகிய ஏழு முனிகளையும் வணங்குகின்றனர் சரி இதுவரை பார்த்த இந்த முனியின் பெயரை விட நீங்கள் அதிகமாகவே முனியின் பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் கோவில்கள் இருக்கோ இல்லையோ கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த முனிகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் தனியாக அந்த அந்த ஊரோட வெளியே வெளிப்புறத்தில் தனியாக ஒரு முனிகள் அந்த ஊருக்கு வெளியே வந்து வச்சுருப்பாங்க ஸோ அது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது காவல் தெய்வம் மற்றபடி அதோட முனியின் பெயர் அப்படின்னு சொல்லும்போது முனியப்பன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கான முழு பெயர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க முனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அவர்கள் முனிவர்கள் அப்படிங்கிறது தான் அது உண்மையான ஒரு கருத்தாக நிற்குது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொன்னபடி பார்த்தா அவங்க காவல் தெய்வம் அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர அதுக்கான பெயர்கள் குறிப்பிடப்படலை ஆனால் அதுக்கான பெயர்களை தேடி பார்க்கும்போது ஒரு ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான சரியான பெயர்களை வச்சு வழிபட்டு வந்துருக்காங்க அதற்கு பிறகு சில கோவில்களில் மட்டும் அதுக்கான உண்மையான பெயர்கள் மறந்து போச்சு அதனால் அதுக்கு முனி அப்படின்னே பெயரிட்டு வந்துட்டாங்க சொல்லப்போனால் அவர்கள் முனிவர்கள் தான் அதில் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது சரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்போம் முனிவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு சுருட்டு அந்த சாராயம் அதெல்லாம் படைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிடையை வெட்டுறாங்க கோழி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்திருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முனிவர்கள்லேயே அந்த காலத்தில் பல வகையான முனிகள் இருந்திருக்காங்க அதில் ஒரு முனி வந்து பார்த்தீங்கன்னா துறவ வாழ்க்கையை மேற்கொள்வாங்க இன்னொரு முனி வந்து பார்த்தீங்கன்னா சைவத்தை மேற்கொள்வாங்க அதாவது இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சிவனோட மறு உருவமான முனிகள் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைவத்தை மேற்கொள்வாங்க இன்னுமே சில கோ கோவில்களில் அதுக்குன்னு தனியாக ஒரு கோயில்கள் இருக்கு அதாவது இந்த முனிக்கு வந்து காவு காவு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில முனிகள் இருக்கு அது போல் அது வந்து சிவனின் கருதப்படுறாங்க இந்த முனிகள் அப்படின்னு சொல்லும் போது துறவ வாழ்க்கை மேற்கொள்கிற ஒரு முனிகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்ற ஒரு முனிகள் இருக்கு துறவ வாழ்க்கை மேற்கொள்கிற முனிகளை தனியாக விட்டுடலாம் அகத்தியரே எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு ஓகேங்களா அவருக்கு வாரிசுகள் இருக்கு புலிப்பானிங்கிற முனிங் அவருக்கு வந்து வாரிசுகள் இருக்கு இவங்க எல்லாமே ஒரு காலத்தில் சித்தர்களாக இருந்தவங்க தான் இப்போ நம்ம வழிபடுற முனி முனியப்பன் முனீஸ்வரர் முனியப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்களாக தான் இந்த விஷயங்களை பற்றி மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்கக்கிட்டருந்து ஒரு மூணு வகையான பதில்கள் வர ஆரம்பிக்குது அது என்ன அப்படின்னா ஒரு வகையான பதில் அவங்க முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களோட முன்னோர்கள் அப்படிங்கிறது காமனாக சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பெயர்கள் வந்து சில இடங்களில் மறைஞ்சு போச்சு ஆனால் இன்னுமே பல இடங்களில் அதற்கான பெயர்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு இன்னுமே சரியான ஒரு பூஜைகளும் அதற்கு தேவையான நாட்களில் பூஜைகளும் நடந்துகிட்டு வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில இடங்களில் வந்து வச்சுருக்காங்க அதாவது காவல் முனி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அணக்கெட்டு முனி அப்படின்னு சொல்கிறாங்க சிலது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைபாஸாக இருக்கும் அந்த இடத்துலேயே வந்து அந்த முனிகள் இருக்கும் ஆனால் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு மட்டும் இட விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் ரோடு போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கடவுளுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சரி முனி அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு காமனாக எல்லாருமே சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் முனி நம்ம முன்னோர்கள் அப்படின்னா நம்மளோட ஊருக்குள்ள தானே இருக்கணும் ஏன் நம்ம வந்து ஊருக்கு வெளியே வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இறந்தவர்களை யாரையுமே ஊருக்குள்ளே வைக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கான நினைவு சின்னம் அதாவது சமாதி அது போன்றதை அமைச்சிருப்பாங்க அதில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பாரு அதாவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையோ இல்லை இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு முன்னடந்து செய்கிறவர் இருந்திருப்பாரு அவருக்கான சில இடங்களில் வழிபாடுகள் நடத்தியிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இணையதளங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வீரப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சிலைகள் வச்சிருப்பாங்க அந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கௌரவ சிலைகள்லாம் கிடையாது இது வந்து கோவிலுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா சில சிலைகள் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கும் அதற்கு கீழே வீரப்பன் அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இணையதளங்களில் பார்த்துருப்பீங்க ஸோ இதே போல் இன்னொரு அஞ்சாறு தலைமுறைகள் போகும்போது அவர் வந்து என்னவா வழிபடுவாங்க அப்படின்னா கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிருவாங்க அது எதனால அப்படின்னா அவரோட வீரத்தினால் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுருவாங்க ஸோ இது போல் தான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் ஒரு வீரத்திலையோ இல்லை அந்த ஊருக்கு வந்து சில நல்லது செஞ்சதுனாலேயோ அவருக்கு வந்து சில கோவில்களோ அல்லது நினைவு சின்னங்களோ எழுப்பப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு அவர்களுக்கு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கும் உருவம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீர உருவம் கொடுத்துருப்பாங்க கம்பீர உருவம் கொடுக்கும்போது அது முனீஸ்வரன் ரூபத்தில் வந்து இருக்கும் ஸோ இது வந்து யார் ஒரு ஒரு வீரத்தில் சிறந்திருக்காரோ அவருக்குன்னு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது ஸோ அதில் அப்படியே வழிபாடு நடத்தப்பட்டது இது போல் அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கும் வந்து சில வீரத்திலையோ சில விஷயங்களில் அவர் வந்து முன்னடந்து சென்றிருக்காரு அவருக்கான நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டிருக்கு நாம் எப்போவுமே முனியப்பனை வணங்கும் போது அவரோட உருவத்தை பார்த்து வணங்குவோம் ஆனால் அது தவறு கீழே ஒரு சின்ன சிலை ஒன்று இருக்கும் அது வந்து அது மேலே வந்து மாலை போட்டு மூடிருப்பாங்க இல்லைனா சில பூக்களை போட்டு அதை வந்து முழுசாவே மூடியிருப்பாங்க அதை பார்த்து வணங்கினா மட்டும்தான் அதோடய பவரை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலே இருக்கிற உருவ சிலை வந்து பார்த்திங்கன்னா அதற்கான உருவத்தை படைக்கிறதுக்காக அவங்க வந்து பெயிண்ட் அடிச்சோ இல்லை இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஆனால் கீழே வந்து பார்த்திங்கனா சின்னதாக ஒரு சிலை இருக்கும் சின்ன கல்லில் வந்து சின்னதாக ஒரு சிலை வச்சிருப்பாங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் பட்டை எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்து வழிபாடுகள் நடந்து வந்திருக்கும் அது மேலே பூ வச்சு வழிபடுவாங்க அந்த சிலையை பார்த்து தான் நம்ம எப்பயுமே வணங்கணும் நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம போகிறோம் மேலே வந்து அந்த சிலை இருக்கும் அதை பார்த்துட்டு ஒரு தடவை கும்பிட்டு நம்ம வந்து வந்துடுவோம் இது வந்து தவறான ஒரு விஷயம் அதே போல் அந்த முனியப்பன் கையில் வந்து பார்த்திங்கன்னா உடனே அருவாளோ இல்லது சாட்டையோ அல்லது பெரம்போ அது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா காவல் தெய்வம் அப்படின்னு குறிப்பிட்டதுக்காக அதை கொடுத்துருக்காங்க இதை வந்து சில மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த கதைகளில் இன்னொரு விஷயமா இதை சொல்கிறாங்க அதாவது ஊருக்காக காவல் தெய்வம் அப்படின்னு இங்கே படைக்க வச்சவங்க எல்லாருமே அந்த காலத்தில் ஊருக்காக பார்த்துக்கிட்டவங்க இன்றைக்குமே சில திரைப்படங்கள்லாம் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஊரில் ஒருத்தர் வந்து அந்த ஊர் காவல்காரருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் அதாவது டெய்லி ஒவ்வொருத்தர் வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் ஒருத்தர் வந்து அவருக்கு தேவையான பொருட்கள் அதாவது அந்த காலத்துலேயே சாராயமோ சுருட்டோ அது மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும் அதை கொடுத்து அவங்கள வந்து அந்த ஊரை பார்த்துக்கிறதுக்கான கூலி போல் அவங்க வந்து கொடுத்துட்ருந்தாங்க அப்படி அந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ரொம்பவே வீரத்தில் தலை சிறந்தவராகவும் கம்பீரமான உடலோடையும் கம்பீரமான சில நடையோடையும் அவங்க வந்து வஸ் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த முனியப்பன் சிலை வந்து ஊருக்கு வெளியே அந்த இடங்களில் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அன்றைய காலத்தில் அவங்க வாழும்போது கொடுத்துட்டு இருந்த அதே முறையை அவங்க இல்லாத போதும் அவங்களோட உருவ சிலைக்கு கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இதை கொடுக்குறதாகவும் சில மக்கள் வந்து குறிப்பிடுறாங்க அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற கோவில்களில் வந்து வாகனங்களுக்கு பூஜை போடுறத விட முனியப்பன் கோவிலில் அதிகமாகவே பூஜை போடுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதன் மூலமாக எந்த ஒரு பலியோ இல்லை எந்த ஒரு விஷயமோ வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கிட்ட வணங்குவாங்க ஏன் அப்படின்னா இந்த இது போல் காவல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே இந்த கடவுள் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு மக்களோட நம்பிக்கை மேலோங்கி இருக்குது இதை சுற்றி வளர்ச்சி எப்படி பார்த்தாலும் இறைவன் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் அப்படிங்கிறத ரொம்பவே வெட்ட வெளிச்சமாக காட்டுது இந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க உங்கள் ஊரில் என்ன மினி இருக்குது அப்படின்னு அதோட பெயரை குறிப்பிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோடய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி